Welcome to Marvelous Light. The Bible says that God has called us out of darkness into His marvelous light. ஆச்சரியமான ஒளிக்குங்களை வரவேற்கிறோம். அந்தகாரத்தில் இருந்து தேவன் நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. Psalm 119 verse 130 says the entrance of God's word gives light. 119ஆம் சங்கீதத்தின் 130ஆம் வசனம் தேவனுடைய வசனத்தின் பிரசித்தம் நமக்கு வெளிச்சம் தருகிறது என்று சொல்கிறது. Whenever we read the Bible with an open and a hungry heart, the Holy Spirit comes, takes the word of God, makes it alive. எப்பொழுது நாம் இருதயத்திலே பசியோடு திறந்த மனமுள்ளவர்களாய் தேவனுடைய வசனத்தை படித்தாலும் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளே உயிர்ப்பித்து விடுவார். And the word of God, that living word, literally goes into our heart and brings the light of God. ஜீவத் தண்ணீராய் இருக்கும் தேவனுடைய வார்த்தை எழுத்தின்படியே நம்முடைய ஆவிக்குள்ளாய் ஊடுருவி பாய்ந்து தேவனுடைய ஒளியை அங்கே வீச செய்கிறது. 1 John 1:5 says God is light. In him there's no darkness at all. 1 John 1:5 தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவும் இருள் இல்லை என்று வாசிக்கிறோம். The Bible says in the beginning was the word was with God. And the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பரிசுத்த வேதம் வர்ணிக்கிறது. God speaks to us through his living word and his spirit enters our heart through the living word and brings light and transformation. தம்முடைய ஜீவ வார்த்தையை கொண்டு தேவன் நம்முடைய இருதயத்திலே பேசுகிறார். அவருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊடுருவி அவருடைய ஜீவ வார்த்தையின் மூலமாய் நமக்குள்ளே ஒரு மறுரூப மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். In our last session we talked about the great purpose of our salvation. நம்முடைய கடந்த பகுதியிலே நம்முடைய இரட்சிப்பை குறித்த ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை குறித்து நாம் கவனித்தோம். The Bible says God so loved the world that he gave his only begotten son that whoever would believe in him would not perish. But have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. This is what God's done for us. The Bible says that God made him Jesus who knew no sin to become sin for us that we by the grace of God might become the righteousness of God in Christ. நமக்காக தேவன் செய்த ஒரு மகா பெரிய செய்துவேயாகும். நாம் கிறிஸ்துவுக்கு தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that we owed a debt we couldn't pay. நம்மால் திரும்ப செலுத்த முடியாத ஒரு பெரிய கடன் நமக்கு இருக்கிறதாக வேதம் சொல்கிறது. The Lord Jesus Christ paid a debt that he didn't owe. He bore on the cross the guilt of all humanity, and there alone, nailed to the cross, he suffered the wrath of Almighty God on behalf of every human being ever born. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தான் அறியாத ஒரு கடன் பாரத்தை நமக்காக செலுத்தி தீர்க்கும்படி இவ்வுலகத்திலே இதுவரை பிறந்திருக்கிற பிறக்கப் போகிற எல்லா மனிதருடைய பாவத்துக்கான தேவ கோபாக்கினையின் தண்டனையை சிலுவையின் மேல் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டு செலுத்தி தீர்த்தார் என்று பார்க்கிறோம். His dying words as his blood was shed was Father, forgive them. And then he said, it is finished. That means paid in full. தம்முடைய இரத்தத்தை எல்லாம் முழுவதுமாய் சிந்தி அவர் மரிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை என்னவென்றால் பிதாவே இவர்களை மன்னியும் எல்லாம் முடிந்தது. அப்படி என்றால் முழுவதுமாய் விலைக்கிரயம் செலுத்தி தீர்க்கப்பட்டு விட்டது என்று அர்த்தமாகும். He paid our guilt debt. He paid for our sins with his own blood. நம்முடைய குற்றங்களுக்கான முழு கடன் தொகையையும் நம்முடைய பாவங்களுக்கு செலுத்த வேண்டிய முழுவதையும் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே செலுத்தி தீர்த்து விட்டார். He's put in the tomb and on the third day he rose from the dead. ஒரு கல்லறைக்குள்ளே அவரை அடக்கம் பண்ணினார்கள். மூன்றாம் நாளிலோ அவர் உயிரோடு எழுந்தார். Now when we believe in Jesus, we turn from our own independent sin life. நாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய தன்னிச்சையான மனம் போன பாவ வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாய் திரும்பி வந்து விடுகிறோம். When we trust him
as our Lord and our Savior. The Bible says we're born again. அவரை நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாக நாம் நம்பி விசுவாசிக்கும் பொழுது நாம் மறுபடியும் பிறந்து விடுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. 2 Corinthians chapter 5 verse 17 says that we become new creation, new creatures in Christ Jesus. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாம் முழுவதுமாக புது சிருஷ்டிகளாகி விடுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. We're told in the book of Colossians that the Father has qualified us to become partakers of his inheritance in the light. ஒளியில் உள்ள அவருடைய பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்காக பிதாவானவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று கொலோசேயர்லே வாசிக்கிறோம். We've been transferred out of darkness into the kingdom of his dear son. இருளின் அதிகாரத்தில் இருந்த நாம் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். God saved us so that he could transform us into the image of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்துவதற்காகவே தேவன் நம்மை இரட்சித்தார். I want to read Ephesians 5 verse 25 through 27 one more time. மீண்டும் ஒருமுறை கூட எபேசியர் 5 அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். The Bible says Christ also loved the church and gave himself for her. Now why did he do that? The next verse tells us that he might sanctify and cleanse her with the washing of water by the word, that he might present her to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that she should be holy and without blemish. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஏன் அப்படி செய்தார் என்றால் அடுத்த வசனம் சொல்கிறது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாராம். The Lord gave himself to save us on the cross so that after we receive him, after we become saved, he can transform us and make us glorious, holy, spotless. நம்மை இரட்சிப்பதற்காகவே கர்த்தர் தம்மை நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இதன் மூலம் நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு இரட்சிக்கப்பட்ட பின்பு பிழையற்றவர்களாய் கரையற்றவர்களாய் பரிசுத்தமுள்ள மகிமையானவர்களான மறுரூபம் மாற்றம் அடைவதற்கான வழிவகுத்து விட்டார். And again we're reminded by reading Matthew chapter 22. மறுபடியும் மத்தேயு 22 அதிகாரத்திலே நமக்கு ஒரு காரியத்தை அவர் நினைப்பூட்டுகிறார். The reason that Jesus Christ wants to make us glorious because he's looking for a bride. He's looking for someone who will be compatible with him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை மகிமைப்படுத்த விரும்புவதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், அவர் தமக்கு ஏற்ற பொருத்தமான ஒரு மனவாட்டியாக நாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருப்பதே ஆகும். In the book of Revelation chapter 3, Jesus says to the church, even to the lukewarm church, whoever will overcome will sit down with me on my throne. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைகளோடு கூட பேசும் பொழுது வெதுவெதுப்பான நிலை இருக்கிற சபையோடு பேசும் பொழுதே, ஜெயம் கொள்ளுகிறவன் இவனோ அவனை என்னோட கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்றே சொல்கிறார். He or she that overcomes will inherit all things and I will be their God, they'll be my son and daughter. ஜெயம் கொள்ளுகிறவனோ ஜெயம் கொள்ளுகிறவளோ அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் என்று அவர் சொல்கிறார். God wants us to go beyond receiving Jesus as savior. இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு அப்பால் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். The purpose of our salvation is to allow the word of God and the Holy Spirit's grace and his work inside us to transform us into the image of Jesus Christ. நாம் இரட்சிக்கப்பட்ட நோக்கமே தேவனுடைய வசனத்தை பரிசுத்த ஆவியானவரை தேவ கிருபையை நம்மை இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாற்றும்படி நமக்குள்ளாக கிரியை செய்ய அனுமதிப்பதுதான். Romans 8:28
says God's purpose for every believer is to conform us into the image of his son. ஒவ்வொரு விசுவாசியையும் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் முன்குறித்து இருக்கிறார் என்று ரோமர் 8:28 தெளிவுற வரையறுக்கிறது. Jesus might have a bride. இயேசுவுக்கு எப்படியாவது ஒரு மனவாட்டி வந்துவிட வேண்டும். How does that happen? இதெல்லாம் எப்படி நடக்கின்றன? God promises over and over in the Bible that we become partakers of the nature of Jesus Christ through his exceedingly precious promises. மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் மூலம் நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக முடியும் என்று தேவன் திரும்ப திரும்ப தம்முடைய வேத வசனத்தின் மூலம் நமக்கு வாக்குறுதி கொண்டே இருக்கிறார். God promises to us that he'll do the work in us. தேவனே நமக்குள்ளே கிரியை செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். Doesn't mean that we don't have a part to play. இப்படி சொல்லுகிறபடியால் நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று அர்த்தமில்லை. I'd like to read some promises from the Lord. ஆனாலும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்காக நான் மேற்கோள் காட்டி வாசிக்க விரும்புகிறேன். To sanctify his people. 1 Thessalonians chapter 5 verse 23 and 24. Here's God's promise to every believer. Now may the God of peace himself sanctify you completely, and may your whole spirit, soul, and body be preserved blameless unto the coming of the Lord Jesus Christ. அவருடைய ஜனங்களை பரிசுத்தமாக்கும்படியாக 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 24 வசனங்களை பார்ப்போமானால் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. He who calls you is faithful, he also will do it. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று வாசிக்கிறோம். Isn't that a wonderful promise? இது ஒரு அருமையான வாக்குத்தத்தம் அல்லவா? God didn't call us just to be saved. வெறுமனே நாம் ரட்சிக்கப்படுவதற்காக மாத்திரம் தேவன் நம்மை அழைக்கவே இல்லை. Unfortunately, many believers pray a prayer, they receive Jesus, and then spend most of the rest of their life just living a mundane life, trying to be blessed. துரதிஷ்டவசமாக அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவே உள்ளத்துக்குள் வாரும் என்ற ஒரு ஜெபத்தை செய்ததினால் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் அதற்கு பின்பு மீதமுள்ள வாழ்நாள் முழுவதும் சாதாரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலேயே வாழ முற்பட்டு விடுகிறார்கள். Maybe live a clean life, not understanding that God has an eternal purpose for all believers to go beyond just getting saved, to go into transformation into the image of Jesus Christ. ரட்சிக்கப்படுவதோடு மாத்திரமல்லாமல் எல்லா விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்ற ஒரு நித்திய நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை அறியாதவர்களாகவே சாதாரணமான ஒரு தூய்மையான வாழ்க்கையிலேயே முடங்கி விடுகிறார்கள். God expects it of every believer. The Bible says that all of us will stand before the judgment seat of Christ to receive what we've done in our body. ஒவ்வொரு விசுவாசியிடமிருந்தும் தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது, ஏனென்றால் நாம் செல்வத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். God will recompense and reward each person according to our life in this earth. பூமியிலே ஒவ்வொருவரும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்கதாய் தேவன் அவரவர்களுக்கு சரிகட்டுவார். We will all be placed in God's kingdom forever and ever according to the measure of our transformation into the image of Christ. எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறி இருக்கிறோமோ அதற்கு ஏற்ற விதமாகத்தான் நித்தியா நித்தியா காலத்தில் நாம் பரலோகத்திலே நம்முடைய நிலையிலே அமர்த்தப்படுவோம். It's not according to the measure of how big our ministry is or how famous we are or what kind of anointing is on our life. நம்முடைய ஊழியம் எவ்வளவு பெரிதாக இருந்தது என்கிற அளவின்படி அல்ல, நாம் எவ்வளவு பிரபலமாய் இருக்கிறோம் என்பதின் படியும் அல்ல, எவ்வளவு அதிகமாய் நம் அபிஷேகத்தை சுமந்து திரிகிறோம் என்பதின் அடிப்படையிலும் நம்முடைய நிலை பரலோகத்தில் நிர்ணயிக்கப்படாது. But the inward transformation into the image of Jesus Christ
determines our placement in God's kingdom forever. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக எந்த அளவுக்கு உள்ளுக்குள் நாம் மறுரூப மாற்றம் அடைந்திருக்கிறோமோ அதுதான் பரலோக ராஜ்யத்திலே நாம் எந்த இடத்தில் இருப்போம் என்பதை நிர்மாணிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. God's purpose for all believers, according to Romans chapter 8, many other verses, is to transform us to become like Jesus. ரோமர் 8 அதிகாரத்தில் அநேக வசனங்களிலே நாம் பார்க்கிற ஆதாரத்தின்படி எல்லா விசுவாசிகளையும் குறித்த தேவனுடைய உன்னத நோக்கம் அவருடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக அவர்களை மாற்றுவதே ஆகும். That may seem overwhelming to many Christians. We say, I can't do that. That's too hard. And the answer is, you're right. இது மிக கடினம், என்னால் அதை சாதிக்க முடியாதே என்று பலர் தங்களுடைய மனக்குறையை கொட்டி தீர்ப்பார்கள். அவருடைய பதில் சரியானதுதான். It's not only too hard, it's impossible. We are transformed by the grace of God. இது மிக கடினமானது மாத்திரமல்ல, இது கூடாத காரியமாகும். தேவ கிருபையினால்தான் நாம் மறுரூப மாற்றம் அடைகிறோம். 1 Corinthians chapter 1 verse 30 says that Jesus Christ himself has become our sanctification. 1 கொரிந்தியர் 1:30 இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பரிசுத்தமானார் என்று வாசிக்கிறோம். Colossians chapter 1 verse 27 says it's Christ in us who is the hope of glory. கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று வாசிக்கிறோம். This God working in us through Jesus Christ to transform us. நம்மை மறுரூபப்படுத்துவதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். We have a part to play. ஆனாலும் இதிலே நம் பங்குக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு உத்தரவாதம் உண்டு. I'd like to read a few more promises from the Bible to encourage you that once you're saved, God wants you to go on to perfection. He wants all believers to go on to become just like Jesus. ரட்சிக்கப்பட்டவர்கள் பூரணத்தை நோக்கி கடந்து செல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்கிற தேவனுடைய விருப்பத்தை நாம் அறிந்து செயல்படுத்துவதற்கு ஏதுவாய் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சில வாக்குத்தத்தங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். We're told in John's epistle, 1 John chapter 2 verse 6, he said, if anyone says that he abides in Christ, he ought to walk even as Jesus walked. 1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனத்திலே அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. In John 15, Jesus said, abide in me. So God is going to expect us to grow to the full stature of Christ. யோவான் 15 அதிகாரத்திலே என்னிலே நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க நாம் பூரண வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். We're told in Ephesians chapter 4, verse 11, 12, 13, and even beyond that, that God has given gifts to the church, apostles, prophets, evangelists, pastors, and teachers, until the whole body grows up into the full stature, to the measure of the fullness of Jesus Christ. எபேசியர் 4 அதிகாரம் 11, 12, 13 ஏன் அதை தொடர்ந்து கீழுள்ள பல வசனங்களிலே வாசிக்கும் பொழுது சபையானது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அதை பக்தி விருத்தியிலே வளர்ந்தேற செய்ய வேண்டும் என்பதற்காகவே சபைக்கு அப்போஸ்தலரை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷர்களை, மெய்ப்பர்களை, போதகர்களை ஈவுகளாக தேவன் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்று வாசித்தறிய முடியும். God's plan for every believer is to grow into fullness, to become just like him. ஒவ்வொரு விசுவாசியை குறித்த தேவனுடைய திட்டம் என்னவென்றால் முழுவதும் அவரை போலவே நிறைவான வளர்ச்சி அடைந்து விட வேண்டும் என்பதுதான். Now, if we become born again and then we stagnate, we stay at a level of immaturity, we're going to have a terrible shock when judgment day comes. நாம் மறுபடியும் பிறந்து விட்டோம், அதே நிலையிலே அப்படியே தேங்கி கிடந்து விடுவோமே ஆனால் முதிர்ச்சி அடையாத நிமித்தம் நியாய தீர்ப்பு வரும் பொழுது பேரதிர்ச்சிக்குள்ளே சிக்கிக்கொள்ளும் பேரபாயத்தில் இருப்போம். Because God is expecting every believer
to come up to the full maturity, the full stature of Jesus Christ. ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரண முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Now is that possible? It's more than possible. God can bring it to pass if we believe him and follow in the footsteps of Jesus Christ. இதெல்லாம் நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாகவே சாத்தியம்தான். தேவனை விசுவாசித்து அவர் வழிகளில் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் இதை கைகூடி வர பண்ணுவார். This is another promise to encourage you. உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக மற்றும் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறேன். Hebrews chapter 13 verse 20 and 21 says, Now may the God of peace who brought up our Lord Jesus from the dead, that great shepherd of the sheep, through the blood of the everlasting covenant, make you perfect in every good work to do his will, working in you what is well-pleasing in his sight through Jesus Christ, to whom be glory forever and ever. எபிரேயர் 13 அதிகாரம் 20 21 வசனங்கள் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். That's an awesome promise. God says the same God that brought Jesus up from the dead is able to make you perfect in every good work, working in you what's well-pleasing in God's sight through Jesus Christ. இது ஒரு பிரமாதமான வாக்குத்தத்தமாகும். ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணின தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராம். Where is Jesus? He's inside the life of the believer. He is the life of the believer. Christ in you, the hope of glory. இயேசு எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் அவர் ஒரு விசுவாசியின் ஜீவனுக்குள்ளே இருக்கிறார். இயேசுதான் ஒரு விசுவாசிக்கு ஜீவனா இருக்கிறார். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். Jeremiah chapter 24 verse 7, God says, I will give them a heart to know me. எரேமியா 24 அதிகாரத்தின் 7 வசனத்திலே நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Ezekiel chapter 36 verse 27, God said, I will put my spirit within you and I will cause you to walk in my statutes. எசேக்கியேல் 36 அதிகாரம் 27 வசனத்திலே உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். Philippians chapter 1 verse 6 says, being confident of this very thing, that he who has begun a good work in you will complete it until the day of Jesus Christ. பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனத்திலே உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புங்கள் என்று சொல்லுகிறார். Another promise is found in Jude verses 24 and 25. Now to him who is able to keep you from falling and to present you faultless before his presence of his glory with exceeding joy, to God our Savior, who alone is wise, be glory and majesty, dominion and power, both now and forever. Amen. அடுத்து ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை யூதா 24:25 பார்க்கிறோம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன் என்று வாசிக்கிறோம். So to summarize, God so loved the world, he gave his only son. இதை ரத்தின சுருக்கமாய் வரையறுக்க வேண்டுமானால் தேவன் இவ்வளவாய் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தபடியினால் தம்முடைய ஒரே பேரான திருக்குமாரனையே கொடுத்தார். God put the guilt
and the sin debt upon Jesus at the cross. Devuno namellarudaiya kutrangalaiyum paavathin kadanbara sumaiyum siluvayin mel Yesuvin mel muluvadum sumathinar. Shedding his blood, rising from the grave, he called his disciples to follow in his footsteps. Tammudaiya thirathai sindi marithu uyirodu elundavarai சீஷர்களாய் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி அழைத்திருக்கிறார். The Bible says, in fact, the Lord Jesus Christ himself said it. வேதத்திலே பார்ப்போமானால் ஏன் உண்மையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இதை சொல்லி இருக்கிறார். When a disciple is fully trained, he's going to be exactly like his master. ஒரு சீஷன் முழுவதுமாய் கற்று தேறிவிட்டால் அவன் சரியாக தன் குருவை போலவே இருப்பான் என்று இயேசு சொன்னார். That's God's plan for us. To become just like Jesus. நாம் இயேசுவை போலவே மாறிவிட வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய திட்டமாகும். How can that happen? இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியமாகும்? Through the promises of God. God promises to sanctify you completely. தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மூலம்தான் முற்றிலும் நம்மை பரிசுத்தமாக்குவதாக தேவன் நமக்கு வாக்குறுதி இருக்கிறார். God promises to work in you both to will and to do of his good pleasure according to Philippians chapter 2 verse 12 and 13 God promises to make you perfect in every good work and work inside you what's well pleasing in his sight through Jesus Christ தேவன் உங்களுக்குள்ளே உங்களை பூரணப்படுத்துவதற்கான கிரியை நடப்பிப்பதாக வாக்கு கொடுக்கிறார் பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 13 ஆம் வசனத்தின்படி தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்கி இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானதை உங்களிலே நடப்பித்து அவருக்கு சித்தமானவைகளிலெல்லாம் நீங்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி உங்களை சீர்முருந்த பண்ணுகிறார் என்று வாக்குறுதி இருக்கிறார் So what is our part? Well, we do have a part to play. We must believe and we must pick up our cross and follow in his steps. ஆகவே நம்முடைய பங்கு என்ன? இதிலே நாம் மாற்ற வேண்டிய ஒரு பங்கு இருக்கிறது. நாம் அவரை முழு மனதோடு விசுவாசித்தவர்களாய் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். So God saved us so that he might present us to himself glorious. God saved us that he might transform us into the image of Jesus. In this life நம்மை அவருக்கு முன்பாக மகிமையுள்ளவர்களாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் இந்த இக வாழ்க்கையிலேயே நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கி விட வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக Many people think I'm saved I can never be perfect I'll always be like this and when I get to heaven I'll be perfect That's the wrong thinking. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ஒருபோதும் என்னால் பூரணமாக முடியாது. நான் இப்படியே தான் இருப்பேன். பரலோகம் போன பின்பு நான் பூரணமாகி விடுவேன் என்று பலர் நினைக்கிறார்கள். அது ஒரு தவறான எண்ணமாகும். Here's the right thinking. I'm saved. Christ is in me. Christ is in you. He's promised to transform you. இதுதான் சரியான நினைவாகும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் அவர் என்னை மறுரூபப்படுத்துவதாக எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்புவதுதான் சரியான விதமான எண்ணமாகும் So now follow in the steps of Jesus let him transform you God promises to do it ஆகவே இப்பொழுது இயேசுவின் அடிச்சுவடுகளிலே பின்தொடர்ந்து நடங்கள் அவர் உங்களை மறுரூபப்படுத்தட்டும் தேவன் இப்படி கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை மறுரூபமாக்குவார் Now In our next session, I want to talk about our part because it's not a passive believing. There is a part that we play in the process of being transformed. So I hope you can join us next week as we continue in this study, the purpose of our salvation. நம்முடைய இரட்சிப்பு நோக்கத்தை குறித்து கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடத்திலே நம்முடைய மறுரூப மாற்றத்தின் தொடர் நிகழ்வு ஒரு மிதவாத விசுவாசமாய் இருந்து விடாமல் நம் பங்குக்கு நாம் மாற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கிறபடியால் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய பங்கை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் அடுத்த வாரம் மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு நீங்கள் சேர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் Until then if you have questions comments or prayer requests you can write to us at the email address on the screen and we'll be more than happy to pray for you and reply
God bless you. ஏதாகிலும் கேள்விகள் இருக்குமானால் உங்கள் கருத்துக்களை உங்களுடைய விமர்சனங்களை உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் கீழ்காணும் மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்க பதில் கொடுக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.